இன்னைக்கு என்ன நிலை? மின்சார கட்டணம் 15% உயர்வு, 15% உயர்வு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் விவாதம் நடந்துச்சு, மின்சார கட்டணத்தை பற்றி பிரச்சனை வந்துச்சு. கவன ஈர்ப்பு தீர்மானம், மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் அவர் விளக்கம் சொல்லி பேசினார். பேசுகிறப்ப சொல்கிறாரு, அவர் மின்சாரத்தை தடையை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே வந்து மின்சாரம் கட்டணம் திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டது என்ற ஒரு கருத்தை சொன்னால் நாங்கள் மறுக்களை ஏற்றுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தப்போ மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது உண்மைதான். ஆனால் எவ்வளவு உயர்த்தப்பட்டது தெரியுமா? யாரும் பாதிக்கப்படாத நிலையில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், 600 யூனிட்டுக்கு யூனிட் ஒன்றுக்கு 85 பைசா வீதம், 3450 ரூபாய் மட்டுமே கட்டணம் செலுத்தி, கூடுதலாக 510 ரூபாய் சேர்த்து 3960 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதாவது 600 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு மின் நுகர்வோர், வீட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து, கைத்தறி மின் நுகர்வோர், பொது வழிபாட்டிடங்கள், வேளாண் மின் நுகர்வோர். ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தப்போ எந்த விதமான மின் கட்டண உயர்வும் ஒரு பைசா கூட உயர்த்தப்படலை திமுக ஆட்சி இருந்தப்போ. அது மட்டும் இல்லை, திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தப்போ வீடுகளுக்கு மின்சாரம் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 149.86 லட்சம் பேர். அந்த 146.86 லட்சம் பேர்ல 134.6 லட்சம் பேருக்கு, அதாவது 90% பேருக்கு எந்த விதமான மின்சார கட்டணமும் கிடையாது. இது திமுக ஆட்சி. ஆனால் திமுக ஆட்சியில் 2010 ஆம் ஆண்டு மின் கட்டணம் உயர்வு எவ்வளவு தெரியுமா? 1651 கோடி ரூபாய் தான், 1651 கோடி ரூபாய் தான் மின்சார கட்டணம் திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டுச்சு. மின் கட்டணத்தை குறைப்போம், மின் பற்றாக்குறையை போக்குவோம், மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். நான் ஆட்சிக்கு வந்தால் 2.5 மாசத்தில் 3 மாசத்தில் மின்சார பிரச்சனையும் இருக்காது என்று உறுதிமொழி தந்தாங்க தேர்தல் நேரத்தில். அந்த நம்பிக்கையில் 2 மணி நேரம் பவர் கட்டு திமுக ஆட்சியில், இப்போ தேர்தல் ஆட்சியில் எவ்வளவு நேரம் கணக்கு போட முடியல, அந்த அளவுக்கு இப்போ மின் பற்றாக்குறை மின் தட்டுப்பாடு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஜெயலலிதா மின் கட்டணத்தை உயர்த்தினார். ஆட்சிக்கு வந்த உடனே மின் கட்டணம் உயர்த்தினார், எவ்வளவு தெரியுமா? 7874 கோடி ரூபாய். 5 வருஷம் திமுக ஆட்சியில் வெறும் 1651 கோடி தான். ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 2011 ஆட்சிக்கு வந்து அவங்க உயர்த்தினது 7874 கோடி ரூபாய். அப்போ இதை எதிர்த்து எல்லா கட்சியும் குரல் கொடுத்துச்சு. அதுக்காக உடனே கொஞ்சம் குறைச்சாங்க. எவ்வளோ குறைச்சாங்க தெரியுமா? 7874 கோடி ரூபாயிலிருந்து 740 கோடி ரூபாய் குறைச்சாங்க. ஆக 740 கோடி ரூபாய் குறைச்சாங்கன்னா, ஆக 7000 கோடி ரூபாய் உயர்த்தினாங்க. இப்போ எவ்வளோ உயர்த்திருக்காங்க தெரியுமா? அந்த புண்ணிய வருத்த சொல்லலை, இப்போ இருக்க ஆட்சி இன்னைக்கு உயர்த்திருக்கிறாங்க. 7000 கோடி அப்போ உயர்த்தினாங்கன்னு கணக்கு சொன்னாங்கல்ல, இப்போ உயர்த்தினப்ப அந்த கணக்கு சொல்லணும்ல, சொல்லலை, சொன்னாங்க 15% உயர்த்திருக்கிறோம். ஆக 15% உயர்த்திருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்கிறாங்க. ஆக இது ஊரை ஏமாத்துறதுக்காக 15% சொல்கிறாங்க. 15%னா எவ்வளோ கோடி உயர்த்திருக்காங்க தெரியுமா? 6805 கோடி ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. ஆனால் சொல்லாமல் வெறும் 15% உயர்த்திருக்கிறோன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த நாடகத்தை நடத்திருக்கிறாங்களே தவிர வேறு இல்லை. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டாக்க வேண்டும். ஆக ஏற்கனவே பால்நிலையை உயர்த்தியாச்சு, பஸ் கட்டணத்தை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ மின்சார கட்டணத்தை 2வது முறையாக முதல்ல 7000 கோடி, இப்போ 6800 கோடி உயர்த்திருக்கிறாங்க. ஆக இந்த நிலையில தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.